ஒரு நாள் ஒரு ஜென்துருவியை பார்க்க ஒருத்தர் கவலையோடு வந்தார். அவர் ஜென்துருவிக்கிட்ட, குருவே, நான் பக்கத்து கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தேன். நான் வந்து என் கிராமத்து மக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் பணம் வந்து கடனாக கொடுத்தேன். ஆனால் அந்த பணத்தை திருப்பி கேட்குறப்ப அவங்க ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. பணத்தையும் திருப்பி தரதே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் மனைவிக்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இருந்தாலும் எங்களுக்குள்ளே சண்டை வந்து இப்போ என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப எல்லாத்துலேயுமே நஷ்டமாயிருச்சு. அந்த குரு எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு, சரி, நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாத 7 விஷயங்களை சொல்கிறேன். அதை மட்டும் நீ வருங்காலத்தில் கடைப்பிடி, உன்னோட கஷ்டங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஆரம்பித்தார். முதல்ல நீ உன் கஷ்டத்தையும் சோகத்தையும் யார்கிட்டையும் சொல்லாத. அப்படி சொல்கிறதுனால உனக்கு ஒரு மன ஆறுதலும் மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு நீ நினப்ப. ஆனால் நீயே வந்து உன்னை பலவீனமாக காட்டிக்கிற மாதிரி ஆகிரும். அவங்க உன் முன்னாடி என்ன தான் உனக்கு ஆறுதலாக பேசினாலும் உன் முதுகுக்கு பின்னாடி போய் உன்னை எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் உனக்கு உதவுற மாதிரி தெரியும். ஆனால் நீ வந்து அவங்களுக்கு பதிலுக்கு எதுவும் உதவலை அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப கோவப்படுவாங்க. அதுவே போய் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ரெண்டாவதாக, நீ உன் கடந்த காலத்தவர்களையும் எதிர்கால திட்டத்தையும் யாருக்கிட்ட சொல்லாத. நீ என்ன தான் முன்னேறினாலும் நீ கடந்த காலத்தில் செஞ்ச தவறை கம்பேர் பண்ணி பார்த்து உன் மேலே ரொம்ப சந்தேகப்படுவாங்க, உன் மேலே இருக்கிற நம்பிக்கை. அதே மாதிரி நீ என்ன தான் உன் எதிர்கால திட்டத்தை சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ளே ரொம்ப பொறாமப்படுவாங்க. நீ எப்போ வந்து தோப்ப அப்படின்னு நினச்சி அதனால் உன்னுடைய எதிர்கால திட்டத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாத. மூணாவதாக வந்து, உன்னோட வீட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி நீ யாருக்கிட்டேயும் சொல்லாத. நீ அப்படி சொல்கிறதுனால இந்த விஷயங்களெல்லாம் வச்சு மூணாவதாக ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் நீ உன் குடும்ப விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்கிற அப்படின்னு தெரிஞ்சால் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா அதையும் நீ பண்ணாத. நாலாவதாக வந்து, உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன அப்படிங்கிறத யாருக்கிட்டேயும் சொல்லாத. உன்னோட பலம் என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன் பலத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதை நீ சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி உன் பலவீனம் என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு உன்னை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலான்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அஞ்சாவதாக வந்து, உன் வருமானம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ அப்படி சொல்கிறதுனால மித்தவங்க எல்லாம் உன் மேலே பொறாமப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதே சமயம் நீ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆறாவதாக வந்து, நீ பட்ட அவமானத்தை எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாரும் உன்னை இளக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. உன் முதுகுக்கு பின்னாடி போய் உன்னை பற்றி கேலி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் அதை பற்றியும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏழாவதாக வந்து, உன்னுடைய நண்பர்கள் யார், உன்னுடைய எதிரிகள் யார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் உன்னுடைய நண்பர்களைவே உனக்கு எதிராக தூண்டி விட்டுருவாங்க. அதே சமயம் உன்னோட எதிரிகள் யார் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி தூண்டி விட்டுருவாங்க. அதனால் அதை பற்றி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த 7 ரகசியங்களை மட்டும் நீ கடைப்பிடிச்சிட்டு வா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஜென்துறவி சொல்லி உபதேசம் பண்ணார். இதை எல்லாத்தையும் அமைதியாக கேட்டிருந்த அந்த நபர், குருவே, நான் இனிமேல் இதை எல்லாத்தையும் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். இந்த உபதேசம் அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். இதில் வர மாதிரி இந்த 7 ரகசியத்தையும் நாமளும் கடைப்பிடிச்சு நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.